வெல்கம் டு ட்ரேடிங் ஆனஸ் ஸோ நம்ம எல்லா ட்ரேடர்களுக்கும் வந்து குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்மளால் ஒரு சின்ன கேப்பில் வீடியோ போட முடியல நம்ம ஆஃபீஸ் சேஞ்சிங் நடந்துட்டுருக்கு ஸோ அதனால் நம்ம வந்து ஆஃபீஸ் கண்டினியூ வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல இனி தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்களை போவோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ரெசன்ஸ் ஏரியா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் ரெசன்ஸ் ஏரியா ஸோ இப்போது ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம் இதெல்லாம் நமக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாவாக ஸோ ரீசெண்டாக நாம் ஒன்று இருந்து நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தொராய் லோவை பிரேக் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஹை பிரேக் பண்ணாக்க முன்னு சொன்னோம் இந்த பை பிரேக் ஆனாலுமே நமக்கு இந்த லோவை பிரேக் ஆச்சு அப்படின்னா இது கண்டினியூவாக மறுபடியும் இருபத்தொராயித்து ஐநூறு பிரேக் ஆச்சு அப்படின்னா இது கண்டினியூவாக வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஓகே இப்போ நம்ம இதை ஒரு இந்த டைப்பில் பார்த்துக்குவோம் சரி ஓகே இப்போ இதில் எப்படி நாம் நான் ஒரு மண்டேவில் வந்து ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ என்னென்னா நமக்கு வந்து இது வீக்லிக்கான சாரி மந்த்லி ஃபியூச்சர் நிப்டி ஃபியூச்சரோடது இந்த நிப்டி ஃபியூச்சரில் வந்து நமக்கு வந்து மந்த்லி இந்த மந்த்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் மந்த்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே வந்து ப்ரீமியம் இருக்குது ஸோ அப்போ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரத்தி ஐநூறு நியர் பை இந்த ரேஞ்சில் தான் அது வந்து அது இப்போ இருக்குது அந்த ப்ரைஸ் ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம கரெக்டாக வந்து சரியான அனலைஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இப்பவும் அதே தான் நமக்கு ஒரு கான்செப்ட் கிரியேட் ஆகும் என்ன அப்படின்னா இது வந்து இருபத்தொராயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா இது ஃபர்தராக மறுபடியும் இருபத்தோராயிரத்தி எழுநூற்றம்பது வரைக்கும் மூவ் ஆகுதற்கான வாய்ப்புகள் இருக்குது மறுபடியும் ஃபர்தராக இது டவுன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு டவுன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு அறுபது சதவீதம் டவுனாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து அதுவே அங்கே போகாமல் இங்கேயும் இருபத்தொராயிரத்தி ஐநூறுல இங்கேயே இது பிரேக்காகாமல் இங்கேயே ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இந்த லோவையும் இது பிரேக் ஆவதற்கான வாய்ப்புலாம் நம்ம பார்க்கணும் அதாவது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் ஸோ அதே நேரத்தில் வந்து இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இருபத்தோராயிரத்தில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆச்சுன்னா இந்த லோ பிரேக் பண்ணுறதுக்கான மூமெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த லோ வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ஸோ இருபத்தி ஓராயிரம் நல்லா சப்போர்ட்டிவ் அதுக்கடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கிறது நமக்கு இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்ததாக இருக்கிறது இருபதாயிரத்தி எட்நூற்றி எண்பது டு ஐம்பது ஸோ இருபதாயிரத்தி எட்நூற்றி எண்பது டு ஐம்பது இந்த ஏரியாவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் டு எட்நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறது ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து இதையும் பிரேக் ஆகுது அப்படின்னா இதை பிரேக் ஆகி ஒரு ரீட்டர்ஸ் பண்ணி டவுன் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரை வரைக்கும் வாய்ப்புள்ள இருக்குது இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு இல்லை இதை க்ளோசிங் கொடுத்தா இந்த இருந்து டவுன் மூவ்மெண்ட் கொடுக்கறக்கு வாய்ப்புள்ள இருக்குது பட் ஒருவேளை வந்து இந்த மூவ்மெண்ட்டை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஸோ அடுத்த லெவல் இந்த ரேஞ்சி வரைக்கும் இது மூவ் ஆகும் ஒருவேளை மார்க்கெட் வந்து இருபத்தோராயிரத்தி எட்நூறுக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்து அந்த ஹையை பிரேக் பண்ணுது நெக்ஸ்ட் டே வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக இந்த இருபத்தோராயிரத்தி எட்நூற்றம்பதுக்கு மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா இது மறுபடியும் இருபத்தி ரெண்டாயிரத்தை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ஆயிடும் அப்போ நமக்கு வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இது ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசன்ஸ் ஏரியா ஸோ அதுக்கப்புறம் இதுவும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசன்ஸ் ஏரியா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட்டாக ஸ்லைடாக வீக்கான ஒரு சப்போர்ட் ஏரியா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா ஸோ அப்படி தான் பார்க்கணும் அப்போ கண்டினியூவாக வந்து நம்ம நிப்டியை வந்து பார்த்தீங்கன்னா நிப்டி பேங்க் நிப்டியில் செல்லிங் ப்ரெஷர் தான் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக இருக்குது ஸோ ட்ரெண்டும் டவுனில் தான் இருக்குது ட்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹை பிரேக் க்ளோஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் கொடுக்கல ஸோ அதனால் இன்னும் ட்ரெண்டு டவுனில் தான் இருக்குது அப் மூவ்மெண்ட்டுக்கு இன்னும் ரிவர்சல் ஆகலை அப்போ நம்ம ரெசன்ஸை மட்டும்தான் கான்செப்டாக குறி வைக்கிறது பெட்டராக இருக்கும் ஸோ நிப்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நமக்கு ரெசன்ஸ் பார்த்திங்கனா இருபத்திரெண்டாயிரத்தி நூறு டு நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசன்ஸ் லெவல் அதுக்கும் கீழே இருக்கிறது இருபத்தோராயிரத்தி எட்நூறுனு ஒரு நல்ல ஒரு ரெசன்ஸ் ஏரியா ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது இருபத்தோராயிரத்தி ஐநூறு ஐநூற்றி ஐம்பது இந்த ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்து மூவ் ஆனால் தான் மார்க்கெட் மூவ் ஆகும் இல்லைன்னா இந்த இடத்துலருந்து கி இப்போதைக்கு இது ரெசன்ஸுங்கிறதுனால இதை டச் பண்ணி ரிவர்ஸல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ அதே ரிவர்சல் ஆனால் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் ஸோ அந்த இருபத்தோராயிரத்தையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் டு இருபதாயிரத்தி எட்நூறு இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது இங்கேருந்து இது ரிவர்சலாக இருக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரியில் வந்து பிப்ரவரி ஒன்று பட்ஜெட் தாக்கல் இருக்குது ஸோ அதோட நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஸ் கம்மியாயிரும் அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சாதான் அப்போ அதனால் வந்து இது தொடர்ந்து மறுபடியும் ஒருவேளை மார்க்கெட்டில் வந்து இந்த மூமெண்ட்டை இது பிரேக் பண்ணிருச்சு இருபத்தோராயிரத்தி எட்நூத்தொம்பது இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபர்தராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மார்க்கெட் வந்து அடுத்தது இருபதாயிரத்தி நானூறு டு முந்நூற்றி ஐம்பது ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலில் ஒரு ஏரியா அதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபதாயிரம் ஸோ இந்த ஏரியா தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது ஸோ இது ஒன்று தான் இதை காப்பாற்றக்கூடிய ஒரே இது இதையும் உடச்சிட்டா ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச் இருந்தால் இது வந்து இவ்வளோ தூரம் ஏறிச்சு ஸோ அதனால் இந்த பஞ்ச் மூமெண்ட்லேருந்து இது இவ்வளோ தூரம் இறங்குவதற்கான வாய்ப்பாகவும் இது மாறலாம் ஸோ அதனால் இந்தந்த லெவல்ஸ் எல்லாம் மைண்டில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் ட்ரேட் ட்ரேட் பண்ணும்போது ப்ரைஸ் ரெசன்ஸில் இருக்கா சப்போர்ட்டில் இருக்கா அந்த இடத்துல பையர் வருவாங்களா செல்லர் வருவாங்களாங்கிற நாலேஜபிள் இருந்தால் தான் நம்ம ப்ராஃபிட்டபிளாக ட்ரேடிங்கே மேக் பண்ண முடியும் சரி ஓகே நம்ம இப்போ பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃப்யூச்சர் பார்த்துருக்கோம் இது நிஃப்டி ஃப்யூச்சரோட நெக்ஸ்ட் வீக் வந்து இங்கேருந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கும் இதுவே பொருந்தக்கூடிய ஒன்று தான் நிஃப்டி ஃபியூச்சரோட வீக்லி அனாலிஸ்ட் பார்த்து வந்துருவோம் ஸோ இது வந்து வீக்லி சப்போர்ட் லெவலுக்கான ஏரியா வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியான ஒரு ஆப்ஷனை வந்து ஹெச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் ஃபியூச்சரில் ட்ரேட் ஆகும்போது ஆப்ஷனும் அதுக்கான மூமெண்ட்ஸுக்கு ஒரு சோர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒன்று ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நமக்கு வந்து பிப்ரவரி இருபத்தோராயிரத்து ஐநூறு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புட் அண்ட் அண்ட் கால் ரைட் இருக்குது அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே புட் புட்ரைட்டு இருக்குது கால் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே இருக்குது அப்போது இருபத்தொயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துன்னா பார்த்திங்கன்னா அதுக்கடையில் இருக்கிறதுலாம் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டுகளாக இருக்குது இருபத்தொராயிரத்தி ஏழுநூறு அடுத்து நம்ம இருபத்தொள்ளாயிரத்து ஏழ்நூறு எட்நூறு சொன்ன மாட்டேங்கிற ரெசன்ஸ் ஏரியா அந்த ஏரியா ஸோ அதையும் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் இருபத்திரெண்டாயிரம் தான் அது அடுத்த இந்த இதுக்கு இதுக்கு இருக்கிற கால் ரேட் ஏரியாவாக இருக்குது ஸோ அதனால் நம்ம தெரிஞ்சுக்கொண்டு இருபத்தொயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே ஒரு க்ளோசிங்கே ஒரு மூமெண்ட் நடக்கிறாங்கிறதுலாம் கவனமாக இருக்கணும் செல்லர் ஸோ பையர் வந்து அதுக்கு மேலே கன்ஃபார்ம் கொடுத்தா மட்டும் பைய எடுத்தால் நமக்கு சரியாக இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொராயிரத்தி நானூறு வந்து கால் புட் ரேட்டு நடந்திருக்குது ஸோ அப்போ வந்து இந்த மூணு ஏரியாக்குள்ளே இருபத்தொராயிரத்தி நானூறு டு இருபத்தாயிரத்து முந்நூறுக்குள்ளே இந்த ஒரு டூ டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்க்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து இன்சைடாக வந்து ட்ரேடாக இருக்கான பாசிபிலிட்டி இருக்கு மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே இருபத்தொள்ளாயிரத்தி முந்நூறுக்கு கீழே வந்து ப்ரெஸ்ஸிங் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்தா தான் அடுத்து இருபத்தோராயிரம் தான் அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா காலில் அடுத்து புட் ரேட்டு நடந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரம் தான் அடுத்த லெவல் ஸோ அதையும் பிரேக் ஆச்சுன்னு நான் நான் முதலே சொன்னேன் இருபத்தோராயிரத்து கீழே பிரேக்காக இருபதாயிரத்து ஒரு நூறு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அந்த பிரேக் மூவ்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அதுக்கும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இது வந்து பாருங்க இருபதாயிரத்து வரைக்கும் பெருசாக இல்லாமல் இருக்குது இது கடையில் இருபதாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த மூமெண்ட்டும் இது க்ரியேட் பண்ணிடும் ஸோ அதனால் அந்த இடங்களில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரி வாங்க இப்போ நம்ம பேங்க் நிப்டி ஃப்யூச்சர் பார்த்துருவோம் பேங்க் நிப்டி ஃப்யூச்சர்லேயும் நம்மளுடைய ரீசெண்டாக இருக்கிற சப்போர்டர்ஸன்ஸ் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை வந்து மார்க் பண்ணிடலாம் நம்ம எப்படி வேணால் சொல்லலாம்

ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மார்க்கெட்டி அடுத்த ப்ரைஸ் மூமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அடுத்த பிரைஸ் மூமெண்ட்டுக்கு எந்த இடத்துல இருந்து மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ அது வந்து முதல்ல கரெக்டான ஒரு சப்போர்ட் ஏரியாவிலிருந்து ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஒரு சரியான சப்போர்ட் ஏரியாவில் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அது வந்து மறுபடியும் கண்டினியூ ஆ மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை ஒரு இட இடப்பட்ட தரத்தில் வந்து ஒரு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அந்த மூமெண்ட்டு வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவானதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம முதலே சொல்லியிருந்தோம் நம்மளோட ப்ரீவஸ் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டு வந்து அறுபத்தாயிரத்து ஐநூறுல ஒரு ரெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் இருந்தோம் கண்டினியூ வீடியோ போடாதனால நிறைய நண்பர்களுக்கு அது கொஞ்சம் டச்சு விட்டுருக்கும் இருந்தாலும் கண்டினியூ பண்ணுங்கள் நான் இனி தொடர்ந்து வீடியோ போடுவதற்கான முழு முயற்சியில் ஈடுபடுறேன் சரி ஓகே இப்போ நம்ம இதில் எப்படியான ஒரு ட்ரேடிங் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அந்த வகையில் நம்ம வந்து இந்த ரெசன்ஸ் எல்லாம் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் கீழே வந்து சப்போர்ட்ஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம் டிமாண்ட் ஜோன் அண்ட் சப்ளை ஜோனும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதில் பார்க்கும்போது இப்போ ப்ரைஸ் இங்கே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நெக்ஸ்ட் மந்த்துக்கான ப்ரைஸ் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன வேரியேஷனில் டிஃப்ரெண்ட்டில் இருக்குதுன்னு ஸோ இண்டெக்ஸ் நம்ம ஃப்யூச்சரை பார்க்கல அதில் இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ஜனவரியோடது ஸோ ஜனவரி க்ளோசிங் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தி மூணாக இருக்குது ஏழ்நூ நாற்பத்தி நாலாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ஐம்பது க்ளோசிங் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தையாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று க்ளோசிங் இப்போ இதுக்கு இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மினிமம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அதாவது வந்து எக்ஸ்பீரியான மந்த்துக்கும் இப்போ கரண்டில் இருக்கிற மந்த்துக்கும் அப்போ நம்ம வந்து மார்க்கெட்டை எங்கேருந்து அந்த ஃப்யூச்சர் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆகும் அதாவது இதுதான் இப்போ அதுக்கான ப்ரைஸ் இந்த இடத்துல இப்போ இந்த நெக்ஸ்ட் மந்த் அதை கரண்ட் இப்போ கரண்ட் மந்த்தாக இருக்கிறோடைய பிரைஸ் இருக்குது ஸோ இந்த மூவமெண்ட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே இருக்குது ஃபர்தராக வந்து இந்த மூமெண்ட் வந்து இது கண்டினியூ ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் நாற்பத்தி ஆறாயிரம் நாற்பத்தி நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறு இது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும் ஸோ அந்த செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் இதே வந்து இந்த பிரைஸ் வந்து மறுபடியும் வந்து இந்த இடத்த வந்து டச் பண்ணுது இல்லை நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறுலேயே வந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா ஸோ நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் ஏன்னா இந்த பிரேக் மண்ட இந்த பிரேக் மூமெண்ட்டை கொடுக்குறக்கும் வாய்ப்புல ஆயிடும் அதனால் இதில் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்தது நாற்பத்தி மூணாயிரத்தி நானூறு நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறு கீழே பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் கொடுத்துருச்சு ஒரு நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூறு கீழே வந்து இந்த சப்போர்ட்டை ப்ரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் கொடுத்தோன்னா அடுத்தது அது நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு நானூறுங்கிற ரேஞ்சு போ மூவாயிரும் ஏன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் அப்படி தான் இருக்குது ஸோ அதுக்கும் அதையும் பிரேக் ஆகும் பசத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் தான் இங்கே இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ் அங்கே வரைக்கும் வந்தது ஸோ அடுத்த லெவல் நாற்பத்தி ரெண்டாயிரம் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக சேஞ்ச் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட்டுக்கான ஏரியா ஸோ அதில் வந்து ப்ரைஸ் வந்து இப்படி நடந்தால் இந்த மாதிரியான முயற்சியில் நம்ம இறங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதே ரெசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தாயிரத்து ஐநூறு மார்க்கெட் வந்து நாற்பத்தி ஐயாயிரத்தி இரநூறு ரேஞ்சில் இருக்குது கரண்ட் மந்த்து ஸோ இது வந்து இந்த மூமெண்ட் நடந்ததுன்னா நாற்பத்தாறாயிரத்தி நாற்பத்தாறாயிரம் டூ நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறு இந்த ரேஞ்ச் ஒரு நல்ல ரெசன்ஸ் இங்கேருந்தும் ரிவர்சலாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மை மேபி அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு மேலே நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுல ஒரு நல்ல ரெசிடன்ஸ் ஏரியா இருக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிடன்ஸ் ஏரியா இருக்குது ஸோ இங்கிருந்தும் இது டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது இதெல்லாம் ரெஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஸோ இதை நம்ம வந்து க மைண்டில் எப்பயுமே கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே நமக்கு வந்து அப் சைடில் இருக்கக்கூடியது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுக்கு மேலே ஒரு பூம் ஆகுது அப்படின்னா அது மினிமம் நாற்பத்தெட்டாயிரம் நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூறு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது மூவ் வாய்ப்பு ஆகிடும் நாற்பத்தெட்டாயிரம் நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூறு இந்த ரேஞ்சு வரைக்கும் இதையும் தாண்டி இது வந்து க்ளோசிங் கொடுத்து மூவ் ஆனால் இந்த ரேஞ்ச் ஸோ இதெல்லாம் வந்து அப் சைடில் நாம் சொல்லியிருக்கோம் டவுன் சைடில் நாம் தெளிவாக சொன்னது நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூறுக்கு கீழே வந்து ஒரு செல்லிங் ப்ரஸ்ஸில் க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்து நாற்பத்தி மூணாயிரத்தி நானூறு ஸோ அதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்து முந்நூறு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டிக்கான ஒரு ரெசன்ஸ் ஏரியா ஆன் சப்போர்ட் ஏரியா இதில் இந்த மாதிரியான ஒரு ட்ரேடிங் மெத்தட் தான் இருக்குது இது ஒரு தடவைங்கிறது ரெண்டு தடவை கூட கேளுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வந்து இதோடைய ஆப்ஷன் சேன் அனாலிஸ்ட் பார்த்துருவோம் ஆப்ஷன் சின்ன நல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மண்டே வந்து உங்களுக்கு மார்க் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பாருங்கள் செல்லிங் நாற்பத்தி ஐயாயிரம் கால் அண்ட் புட் ரைட் நடத்திருக்கு அப்போ நாற்பத்தி நாற்பத்தையர்ங்கிறது ஒரு ஸ்ட்ரகுளான ஏரியா மேபி ஒரு வேளை நாற்பத்தையாயிரத்தி நானூறு முந்நூறுக்கு மேலே ஏற்று இருந்ததுன்னா அடுத்து நாற்பத்தாறாயிரம் நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறு ஸோ அடுத்த லெவலுக்கு வருவதற்கான வாய்ப்புலாம் நாற்பத்தாறாயிரம் ஒரு நல்ல ஒரு கால் ரைட்டிங் எதையும் நடந்து ஒரு செல்லிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதனால் இந்த ரெசன்ஸ் வந்து நமக்கு ஒரு ரிவர்சல் கொடுக்குறக்கான பாசிபிலிட்டி இருக்கும் அதையும் பிரேக்காகும் பசத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தாறாயிரம் கம்மியாக தான் இருக்குது ஒரு வேளை இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் இருக்கனா பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும் அடுத்த இடையில் நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ஸோ அதுவும் வந்து சில உங்களுக்கு ஒரு அளவுக்கு செல்லிங் கால் ரேட் கால் ரேட் நடத்துக்கு அந்த இடத்துல நம்ம அலாட்டாக இருக்கணும் ஏன்னா ப்ரைஸ் வந்து டவுன் டன்னிலிருந்து அப்பா மூவ் ஆகும்போது மேலே இருக்கிற ரெசன்ஸ் பூரா ஸ்ட்ராங்காக செயல்படும் சரி டவுன் சைடு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்து தான் இருக்குது ஸோ நம்ம சொன்னால் நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறு கீழே ஒன் ஹவரில் க்ளோசிங் கொடுத்து ப்ரேக் ஆகுது அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து புட்ரேட்டிங் இல்லை அடுத்து நாற்பத்தி நாலாயிரத்துலேயும் பெரிய புட்ரேட்டிங் இல்லை அடுத்து நாற்பத்தி மூணாயிரத்துலேயும் பார்த்தீங்கன்னா மீடியமான புட்ரைட்டிங் தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தில் தான் அதிகமான புட் ரைட்டிங் இருக்குது இந்த கான்செப்ட்டில் பார்த்தா பட் இருந்தாலும் நம்ம கான்செப்டில் நம்ம வந்து நாற்பத்தி நாலாயிரம் ஸோ அதுக்கடையில் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுல வர்றப்போ உடனே இந்த உங்களுக்கு இந்த ஆப்ஷனுடைய செல்லிங் ப்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒன்று அதனால் அது மாறுபடலாம் ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம இந்த நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு நாற்பத்தி மூணாயிரம் ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக செயல்படுது இதெல்லாம் நமக்கு ஒரு ரெ ரெசிஸ்டன்ஸாக செயல்படுது ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் ஃபியூச்சர் பேங்க் நிஃப்டியோடய ஃப்யூச்சர் வந்து பார்த்துட்டோம் பிப்ர பிப்ரவரியோட கரண்ட் வந்து ஃப்யூச்சருக்கான அனலைஸ் தான் பண்ணியிருக்கோம் ஓவராலாக வந்து எஃப்ஐஎஸ் டேட்டா பார்த்துருவோம் ஓவராலாக எஃப்ஐஎஸ் டேட்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து முப்பத்தையாயிரம் கோடிக்கு மேலே வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க டிஐஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் கோடிக்கு பக்கம் பை பண்ணியிருக்காங்க ஸோ கண்டினியூவாக வந்து செல்லராக தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து செல்லிங் மூமெண்ட் தொடர்ந்துட்டே இருக்குது நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் வந்து நிறைய எலெக்ஷன் டேட் வந்துடும் நீ பிப்ரவரி ஒன்று நமக்கு பட்ஜெட் தா பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிடுவாங்க அந்த பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கான பட்ஜெட்டாக இருக்கும்போது அது கார்பரேட்டுகளுக்கு சில இடையூறுகள் ஏற்படுத்தலாம் ஸோ அதுவே வந்து கார்பரேட்டுக்கான பட்ஜெட்டாக இருந்தால் அது மக்களுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தலாம் இப்படி ரெண்டுக்கு சாதகமாக பட்ஜெட் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியாது அதனால் வந்து மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ்க்கான நம்பிக்கை மக்களுக்கான பட்ஜெட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க வெளியே எடுக்கிறாங்க மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ எஃப்ஐஎஸ் டிஐஸியோட டேட்டா பார்த்துட்டோம் ஓவராலாக மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஃப்ரைடேயில் பார்க்கும்போது நமக்கு டவ் ஜோனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லைடில் மைனஸில் இருக்குது டவ் ஜோன் மைனஸில் இருக்குது நாஸ்டாக் இதெல்லாம் மைனஸில் இருக்குது அதே நேரத்தில் யூரோப்பியன் மார்க்கெட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லேயே வந்து மைனஸில் இருக்குது ஒரு சிலது சின்ன சின்ன ப்ளஸ்ஸில் இருக்குது ஏசியன் மார்க்கெட் ஏசியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக அது வந்து மைனஸில் இருக்குது ஸோ சைனா மார்க்கெட்டு மட்டும் தான் ப்ளஸில் இருக்குது மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எந்த ப்ளஸ்ஸும் மார்க்கெட்டில் இல்லை வேர்ல்டு மார்க்கெட்டாக பார்க்கும்போது எல்லாத்தையும் ஓவராலாக அப்படியே தரமாக வந்து அடுத்தடுத்து அனலைஸ் பண்ணிட்டு வர்றதுனால இதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ட்ரேடிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள இருக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணி வர நண்பர்கள் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மறுபடியும் இருக்கா குடியரசு வாழ்த்துக்கள் தேங்க்யூ